சுந்தர் சிவோட ஆக்டிங்ல கடைசியாக நம்ம தியேட்டர்ல பார்த்த மூவினா அது அரண்மனையுடைய மூன்றாவது பக்கம் தான். இப்போ அரண்மனையுடைய நான்காவது பக்கத்துடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி தலைநகரமுடைய இரண்டாவது பக்கத்துடைய ட்ரைலர் மட்டும் இல்லாமல் ஆடியோஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. இப்போ இந்த மூவியுடைய ரிலீஸ் டேட் மட்டும் தான் வெயிட்டிங்ல இருக்கு. தலைநகரமுடைய முதல் பக்கம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்த சுந்தர் சிவோடைய மூவின்னு சொல்லலாம். இப்போ இந்த மூவியுடைய இரண்டாவது பக்கம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அதிகபட்சம் ஜூன் அப்படி இல்லை ஜூலைக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. துரை வி இசட் உடைய டைரக்ஷன்ல தான் இந்த மூவி தயாராகிருக்கு. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தயாராகிருக்க இந்த தலைநகரமுடைய இரண்டாவது பக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுன்னு ரிலீஸ் ஆனால் தெரியும். கார்த்திகோடைய 27வது மூவிலேருந்து நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. சி பிரேம்குமார் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. சூரிய ப்ரொடக்ஷனான 2D என்டர்டைன்மெண்ட்ல தான் இந்த மூவி தயாராக போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அரவிந்த் சாமி இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த மூவியில் அரவிந்த் சாமி வில்லனாக கூட ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கார்த்திகோடைய 25வது மூவியோடைய வெயிட்டிங் தான் போய்கிட்டு இருக்கேன். ஜப்பான் அப்படின்ற டைட்டிலோட தான் இந்த மூவி ரிலீஸும் ஆக போகுது. சீக்கிரமாக இந்த மூவியோட ரிலீஸ் டேட் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தனி ஒருவனுக்கு அப்புறம் ஜெயம் ரவியும் நயன்தாராவும் சேர்ந்திருக்கிற மூவி தான் இறைவன் மூவி. அகமதுடைய டைரக்ஷனில் தயாராகிருக்க இந்த மூவி August 25 தேட்டருக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்களே. ஜெயம் ரவியோட ஆக்டிங்கில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் கொடுத்துருந்தது. இருந்தாலும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுக்கல. இந்த இறைவன் மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கமே. August 25 தேட்டரில் தெரியும் இந்த மூவி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போதுன்னு. எல்லாருமே தனி ஒருவன் அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சுன்னா இந்த மூவி ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய கம்பேக் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருண் தேஜாவோட ஆக்டிங்கில் கந்தி வதரி அர்ஜுனா மூவி August 25 தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிரவீன் சட்டருடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. இந்த மூவி பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஆக்ஷன் மூவி தான். தெலுங்கில் இந்த மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. வருண் தேஜாவோட ஆக்டிங்கில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்தது இந்த மூவி. இந்த மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாவீரன் மூவி July 14 தான் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸாக ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை விட முக்கியமாக இந்த மூவிலேருந்து அடுத்த கட்ட சிங்கிள் ஒன்றத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த சிங்கிளுடைய போஸ்டர் மட்டும் இல்லாமல் இந்த சிங்கிளையும் பார்க்கும்போது மாஸ்டர் மூவியில் இருந்த ஒரு சாங் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. இருந்தாலும் செம்மையாக இருக்குது இந்த செகண்ட் சிங்கிள்னே சொல்லணும். இந்த மாவீரன் மூவியை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. மடர்ன் அஸ்வினுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிறதுனால இன்னும் ரொம்ப பெருசாகவும் இந்த மூவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. July 14 அன்றைக்கி இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எஸ்கேவுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த வேலைக்காரன் மூவி போல இது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு பாசிட்டிவான டைமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. பிரபாஸோட ஆக்டிங்கில் June 16 அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் அதிபுரஸ் மூவி. இப்போ இந்த மூவியோட புக்கிங் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராக இருக்கிற மூவி தான் இந்த அதிபுரஸ் மூவியே. இந்த மூவியை நீங்கள் தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா June 16 அன்றைக்கி தேட்டரில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மூவியோட புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்களே. 3D தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஜயன்டோட ஆக்டிங்கில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்த மூவி தான் பிச்சைக்காரனுடைய இரண்டாவது பாக்கம். இந்த மூவி ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் ஆக போது. June 17 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை தேட்டரில் கொடுத்த மாதிரியும் OTT-லையும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுக்குமா தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயன்டோட ஆக்டிங் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால OTT-லையும் ரொம்ப பெருசாகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.